ஊரில் நீதியோடும் நேர்மையோடும் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர். அவர்களை நல்லபடியாக படிக்க வைத்து நல்ல வேலையில் அமர்த்தி திருமணமும் செய்து வைத்தார். பிறகு தன் பிள்ளைகள் துரத்தி விட்டனர். மனைவியுடன் தனியாக சிறு குடிசையில் உதவுவார் அற்று தவித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் தன் நோயினால் வாடிய மனைவியை எழுந்து தனிமையாகி ஒரு ஆழ மரத்து ஓரமாக கவலையுடன் தனக்கு உதவாத தன் பிள்ளைகளை நினைத்து கலங்கியவாறு அந்த மரத்தடியில் கடும் பசியில் அமர்ந்திருந்தார். அவர் கண்முன்னே மர நிழலில் அருகினிலே ஒரு முனிவர் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் அருகினில் சென்று அவரிடம் தன் கவலைகளை சொல்லி கண் கலங்கினார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட முனிவர் அவரிடத்தில் ஒரு சிறு முடிச்சியை கொடுத்து அதை மறந்தும் கூட யாரிடமும் கொடுத்துவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் மறந்தும் கூட அதை நீ திறந்து பார்க்க கூடாது, நீ புறப்படலாம், இந்த நிமிடம் முதல் உன்னுடைய நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் ஆரம்பமானது என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த முதியவருக்கு அதில் ஒன்றும் புரியவில்லை. அவருடைய மகன்களாலும் அவருடைய மகன்களாலும் மருமகள்களாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அந்த வழியே கடந்து சென்றனர். அவர் ஒரு துணிப்பையை கையில் வைத்திருப்பதாக கண்டுபிடித்துக் கொண்டனர். கட்டாயமாக மிக பத்திரமாக அந்த பையை வைத்திருப்பதை பார்த்தால் அதில் பணம் மற்றும் பொண்ணும் பொருளும் இருக்கும், அவர் சேமித்து வைத்திருந்துபார் என்று முடிவு செய்து கொண்டனர். பின்னர் அவரை தேடி வந்து தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து அவருடைய கடைசி நாள் வரை விருந்தளித்து உபசரித்து கண்மணியை போல காத்து வந்தனர். ஒரு நாள் முதியவர் முதிர் வயதினால் மரித்து போனார். பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி நல்ல மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். பின்னர் அவர் வைத்திருந்த பையில் இருக்கும் வகைகளை பங்கு போட கவனமாக அந்த பையை மெல்ல திறந்தனர். அதில் கற்களும் குப்பை காகிதங்களும் மட்டுமே இருப்பதை கண்டு அதிர்ந்து போயினர். பிறகு சிறிது நேரத்திற்கு பின் சிந்திக்க தொடங்கினர். தான் பெற்றவர்களை மகிழ்வித்தோம் என்ற திருப்தி கிடைக்க தொடங்கியது என்றதை நினைத்து ஆறுதல் அடைந்தனர். பெற்றவர்களை மறந்துவிடக்கூடாது என்றும் அறிவுரையையும் அவர் அழித்துவிட்டு சென்றதாக கருதி தன்னுடைய உடல்நலன்களை மாற்றிக்கொண்டு அன்போடு வாழத் தொடங்கினர்.